திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலக ஊழியர்களை அவதூறாக பேசி வீடியோ வெளியிட்டது தொடர்பாக போலி வழக்கறிஞர் உள்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காயலார்மேடு கிராமத்தைச் சேர்ந்த நந்திவர்மன் மற்றும் சத்யா ஆகியோர் வட்டாட்சியர் அலுவலக ஊழியரை அவதூறாக பேசி வந்த நிலையில் அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து வட்டாட்சியரை கோபப்படுத்தும் வகையில் பேசி அவருக்கு தெரியாமலேயே வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளனர். இது தொடர்பாக வட்டாட்சியர் பிரீத்தி அளித்த புகாரின் பேரில் போலி வழக்கறிஞர் நந்திவர்மன் மற்றும் சத்யா ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் அருகே பள்ளி மாணவரின் உயிரை பலிவாங்கிய மீன் கூட்டை மூடப்பட்டது. மேலையூர் கிராமத்தைச் சேர்ந்த 11 வகுப்பு மாணவர் அபினேஷ் கடந்த மாதம் 17 தேதி மீன் வளர்ப்பு குட்டையில் தவறி விழுந்து தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் அதிக ஆழத்தில் மீன் குட்டையை அமைத்த உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மீன் வளர்ப்பு குட்டையின் உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். விதிமுறைகளை மீறி வெட்டப்பட்ட மீன்குட்டையின் அனுமதியை ரத்து செய்து அதனை மூட சீர்காழி கோட்டாட்சியர் உத்தரவிட்டதன் பேரில் தரங்கம்பாடி வருவாய்த்துறையினர் JCP மூலம் மீன்குட்டையை மூடினர்.